ஒரே நாடு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதம் முழுவதும் பரவி கிடக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் 75 சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழகம் முழுவதும் அந்த வீரர்களுடைய வீட்டுக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தி அவர்களுடைய புகழும் பெருமையும் மேலும் வளர்க்கின்ற வகையிலே மரியாதை செலுத்த கட்சி தொண்டர்களாக எங்களுக்கு கட்டளையிட்டதன் காரணமாக 75 இடங்களிலே இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டு நடந்தது. இந்த ஆண்டு மத்தியில் அமைந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களுடைய அரசு, சுதந்திரம் அடைந்த இந்தியாவினுடைய பவள விழா ஆண்டாக கருதி இந்த விழா நடைபெற்று வருகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இயங்கி வருகின்ற அரசு கடந்த ஆண்டு செய்தது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் தாமரை சின்னத்தை பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு என்ற இதழின் மூலமாக டிவியின் மூலமாக அத்தகைய தியாகிகளுக்கு மேலும் புகழும் பெருமையும் சேர்க்கின்ற வகையில் சுதந்திர போராட்ட வீரர்களை கண்டறிந்து ஒவ்வொரு தலைவரையும் கொண்டு அவர்களுக்கு புகழஞ்சலியை செலுத்த கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாமக்கல்லை சேர்ந்த நான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையை பற்றி பேசுவதற்காக உங்கள் முன்னாடி நான் கூடியிருக்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த விழாமலரை தயாரித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் வளர்ச்சி பிரிவு நிர்வாகிகளுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமக்கல் கவிஞர் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் மகாத்மா காந்தி அவர்களுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய நாமக்கல் மாவட்டம் முழுவதும் அவர்கள் மோகனூர் பகுதியில் பிறந்திருந்தாலும் நாமக்கல்லில் குடியேறியவர். அவருடைய சுதந்திர வேட்கையை தூண்டுகிற வகையில் எழுதப்பட்ட பல பாடல்கள் தமிழக பாடநூல் திட்டத்திலும் சரி, தமிழகத்திலே வாழ்கின்ற கவிஞர் பெருமக்களும் சரி, பாரதியாருக்கு தேசிய கவிஞர் பாரதியாருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் சுதந்திர வேட்கையை தூண்டிவிட்டவர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டதன் விளைவாக தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசு அவர் வாழ்ந்த அந்த வீட்டை நினைவு சின்னமாகவும் விலைக்கு வாங்கி இன்றைக்கு பாதுகாத்து கொண்டு அங்கே ஒரு பெரிய நூலகத்தையும் நடத்தி வருகின்றார்கள். கடந்த ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரினுடைய அன்பு கட்டளை ஏற்று அந்த நூலகத்திற்கு நானும் சென்றிருந்தேன். என் குறிப்புகளையும் எழுதிவிட்டு வந்திருக்கிறேன். அந்த நூலக வளர்ச்சிக்காக சிறு நன்கொடையும் நான் வழங்கியிருக்கின்றேன். நாமக்கலுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஆன்மீக வழியில் சொன்னால் உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில், லட்சுமி நரசிம்மன் கோவில், அதற்கு அடுத்தபடியாக நமது கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை, காலப்போக்கிலே நாமக்கல் கவிஞர் என்று பெயர் மாறியது. இவரை பின்தொடர்ந்து திருச்செங்கோடு பகுதியிலே ராஜாஜியோடும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோடும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் உறவாடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கடந்த ஆண்டு காலஞ்சென்ற டி எம் காளியண்ண கவுண்டர்.
இப்படி பல சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அவர்கள் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் புதுச்சேரியில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் தேசிய கவிஞர் பாரதியார் அவர்களை சந்தித்தவர்கள், பாரதிதாசனை சந்தித்தவர்கள், சந்தித்து இந்த நாட்டில் சுதந்திர வேட்கை இளைஞர்கள் மத்தியில் வர வேண்டும், இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும், வெள்ளையர்களிடம் வெளியேற்றி இந்தியர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி ஜனநாயகம் தலை தோங்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் பல்வேறு இயக்கங்களை கண்டவர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். அவர் வெறும் ஆசிரியராக தொழில் செய்திருந்தாலும் சிறந்த கவிஞர், பேச்சாளர், கட்டுரையாளர், கவிஞர், இப்படி பன்முகங்கள் திறமைகளை கொண்ட ஒரு மாபெரும் தேசியவாதியாக வாழ்ந்து வந்தவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. 1906 காலகட்டத்தில் சுதேசி மூமெண்ட், இந்திய நாடு இந்தியர்களுக்கே வெள்ளையர்கள் தயாரித்த பொருளை எந்த காரணத்தை கொண்டும் விலைக்கு வாங்கக்கூடாது என்று கொள்கை கொண்ட அந்த சுதேசி விதேசி அந்த மூமெண்ட், அந்த இயக்கத்தில் தலை சிறந்த தலகர்த்தகர்களே ஒருவராக விளங்கியவர் ராமலிங்கம் பிள்ளை. பல அரசியல் கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்களின் மூலமாக சுதந்திர வேட்கையை தூண்டுவித்தவர். 1914 திருச்சியில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியவர்கள். அன்னிபெசன்ட் அம்மையாருடன் கலந்து பேசியவர். அக்காலத்தில் நாடகத்திற்கு மிக புரட்சி செய்த டி கேஎஸ் பிரதர்ஸ் அவர்கள் நடத்திய நாடகங்களின் மூலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டியனுடைய அவசியத்தையும், ஆடு ராட்டை என்ற பாடலை ஏற்றி நாடு முழுவதும் ஒரு புது எழுச்சியை ஏற்படுத்தியவர். 1919 காரைக்குடிக்கு அருகில் உள்ள காத்தான்காடுக்கு சென்று அங்கு வந்திருந்த பாரதியாரை சந்தித்து வெகு நேரம் உரையாடி அவர் மூலமாக ஆக்கமும் ஊக்கமும் பெற்ற ஒரு கவிஞராக ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் விளங்கினார்கள். அதைவிட தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்ற ஒரு தமிழனுடைய பெருமையை இந்த உலக அறிய செய்தவர், இந்தியா அறிய செய்தவர். தேசியவாதியாக இருந்தாலும் தமிழ் மொழிக்கு பெருமையும் புகழும் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் இனத்திற்கு என்று இருக்கின்ற கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்திய மாபெரும் ஒரு கவிஞர் என்ற முறையில் ஒவ்வொரு தமிழனும் அவர் எழுதிய இந்த கவிதையை மனதிலே பதிய வைத்து பொது வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது வழிநடை பாடலாக கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை அகிம்சை கொள்கைக்கு ஏற்றவாறு, காந்தியினுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு, காந்தியினுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு உலகமே புகழடைகின்ற வகையிலே இந்த கவிதை நமக்கு இன்றைக்கும் மனதில் இருக்கின்றது. 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். காந்தி அடிகளின் முக்கிய கொள்கையான மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு, கதர் இயக்கம், கைத்தொழில் வளர்ச்சி, சுதேசி ஆகிய இந்த கொள்கைகளை குறித்து ஏராளமான கவிதைகளை எழுதியவர். களப்பணி ஆற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு. 50-க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்கின்றார். காந்தியடிகள் இவருடைய ஏற்பாட்டில் ஃபாதர் ஆஃப் நேஷன், தேச தந்தை காந்தி அவர்கள் அவரை அழைத்து வந்து கரூர் நாமக்கல் பகுதியில் பல கூட்டங்களை பேச வைத்த பெருமை கவிஞர் ராமலிங்கம் அவர்களுக்கு உண்டு. இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் இந்த கட்சியிலே ஒரு தொண்டன் என்ற முறையில் பேசாமல் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட பல பெரியவர்களை, அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியிலே இருக்கலாம்,
பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கலாம், கட்சி பேதம் இல்லாமல் பிரதேசம் பேதம் இல்லாமல் அவர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பேதம் இல்லாமல் அனைவரையும் பாராட்டுகின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எனவே இந்த நேரத்தில் தமிழக மக்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த பவள விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களையும் தீரர்களையும் தியாகிகளையும் நாம் போற்ற வேண்டும். காரணம், அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கவிஞர் ராமலிங்கம் புகழ் ஓங்குக 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 என்று சொல்லி இந்த ஒரே நாடு டிவி நிறுவனத்தாருக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியவர்களுக்கு என் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.